ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரஷித் நிஷ்மதினோ விளாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1948 விளாடப்பட்ட கேமு. ஸோ நான் வீடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நார்மலாக ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிடில் கேம் அண்ட் என் கேமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாக்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷித் நிஷ்மதினோ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கர அட்டாக்கிங் மோடில் போயிருப்பாரு. இந்த கேமில் ரஷித் நிஷ்மதினோ பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் F6 E5 இமீடியட்டா இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப நைட் திருப்பி D5 போறாரு. இப்ப திருப்பி C4 பிளே பண்ணி இந்த நைட்ட திருப்பி அட்டாக் பண்றாரு. இந்த நைட் இப்ப B6 போறாரு. இந்த இடத்துல இப்ப C5 பிளே பண்ணி திருப்பி இந்த நைட் அட்டாக் பண்றாரு. சோ ஒயிட்டுடைய பீசஸ் பாருங்க, இந்த ரெண்டு பானுமே மாறி மாறி இந்த நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட் D5 வராரு. இந்த இடத்துல பிஷப் C4 பிளே பண்ணி திருப்பி இந்த நைட் அட்டாக் பண்றாரு. இப்ப E6 பிளே பண்ணி பிளாக் வந்து அதை டிஃபெண்ட் பண்றாரு. இந்த இடத்துல திருப்பி நைட் சி த்ரீ மூலமா திருப்பி இந்த நைட்டுக்கு ஒரு அட்டாக். பட் எனிவே இந்த நைட் இப்ப டிஃபெண்டடா தான் இருக்கு. இப்ப D6 புஷ் பண்றாரு பிளாக். இந்த இடத்துல நைட் எக்ஸ் நைட், இப்ப ஈட் எக்ஸ் நைட், இப்ப பிஷப் எக்ஸ் பான், இப்ப C6. இந்த இடத்துல நெஷ்மதினோட பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ நார்மலாக எல்லாருமே அவங்களுடைய பிஷப் எடுத்துட்டு போயிட்டு பேக்வேர்டு இல்ல பிஷப் வந்து வேற ஒரு சேஃபான ஸ்கொயர்ல தான் போடுவாங்க. இந்த இடத்துல ரஷித் பாத்தீங்கன்னா பிஷப் எக்ஸ் F7 பிளே பண்ணிருக்காரு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அட்டாக்கிங் மூவ். இந்த இடத்துல பிளாக் கோடிய கிங் சைட்ல இருக்கிற ஒரு பானை டேமேஜ் பண்ணி அண்ட் கிங்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல கிங் கண்டிப்பா மூவ் ஆகி தான் ஆகணும். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா கிங் டெக்ஸ் பிஷப் பிளே பண்றாரு. கிங் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப C டெக்ஸ் D6 பிளே பண்றாரு. இப்ப C டெக்ஸ் D6க்கு அப்புறமா பாருங்க, நெஷ்மதினோடைய ரெண்டு சென்டர் பான்ஸுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபர்தரா அட்வான்ஸ் ஆயிருக்கு. இதோடைய விளைவுகள் பிளாக்கு என்னன்னா பிளாக்கோடைய இந்த பிஷப் வந்து டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா டெவலப் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஸோ டோட்டலா பிளாக்கோடைய பீசஸ்லாம் இந்த ரெண்டு பானுமே வந்து முடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல பிளாக் வந்து ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பான் செயினை உடச்சே ஆகணும். இந்த இடத்துல குயின் E8 பிளே பண்றாரு பிளாக். இப்ப Queen E2. ஸோ Queen E8 மூலிமா இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நெஷ்மதினோ திருப்பி குயினை வச்சு இந்த பானையை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவருடைய குயினையும் பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. இப்போ C5 புஷ் பண்ணுறாரு பிளாக்கு. இந்த இடத்துல C5க்கு அப்புறமா இப்போ Knight F3. ஸோ Knight F3 மூலிமா நைட்டையும் டெவலப் பண்ணுறாரு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நைட் மூலிமா இந்த பானுக்கும் ஒரு சப்போர்ட் வருது. இப்போ ஃபைனலாக இந்த பான் செயினை பிளாக் வந்து பிரேக் பண்ணுறாரு. பிஷப் டெக்ஸ் D6 பிளே பண்ணுறாரு. பிஷப் டெக்ஸ் D6 மூலிமா அவர் ஒரு பிசியை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஆல்ரெடி நெஷ்மதினோ பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எனிவே பிளாக் வந்து இந்த இடத்துல அவருடைய ஒரு பீஸை கொடுத்து தான் ஆகணும் இந்த பான் செயினை பிரேக் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல நெஷ்மதினோ பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணலை. Knight G5 செக் தராரு. Knight G5 செக்குக்கு அப்புறமா கிங் வந்து G6 வராரு. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கலாம் கிங் எதுக்காக இங்கே G6க்கு வராரு, கிங்கை தூக்கி நம்ம வந்து இங்கேயே போட்டுக்கலாமே, அப்படி இல்லைனா கிங்கை தூக்கி நம்ம F8லேயே போட்டுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த இடத்துல சிம்பிளாக என்ன ஆகும்னா Queen F3 செக் வரும். நீங்கள் திருப்பி கிங்கை இந்த கார்னருக்கு கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல Queen D5 செக் வரும். இப்போ திருப்பி King F8 வருவார். ஸோ King F8 வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இப்போ பிளாக்கால் கம்ப்ளீட்டாக கேசல் பண்ண முடியாது. அண்ட் பிளாக்கோடைய குயின் சைடில் இருக்கிற பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப்பே ஆகலை. ஒயிட்டோடைய பீசஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிடும். அண்ட் ஒயிட் வந்து இந்த இடத்துல ஈஸியாக கேசல் பண்ணிவிட்டு அவருடைய அட்டாக்கை வந்து ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா பிளாக் வந்து நிறைய மெட்டீரியலை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த கேமை சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் என்ன பண்ணுறாருனா அவருடைய கிங்கை வந்து G6க்கு கொண்டு வராரு. King G6க்கு அப்புறமா இப்போ குயின் மூலிமா ஒரு சூப்பரான செக் வருது. இப்போ இந்த நைட்டை திருப்பி ரஷித் நெஷ்மதினோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இப்போ King டெக்ஸ் G5 பிளே பண்ணுறாரு. ஸோ நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய கிங்கை வந்து ஒயிட்டுடைய கேம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வைட் பண்ணுறாரு. இப்போ Queen டெக்ஸ் D6 வருது. இப்போ இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா இப்போ Queen D8 வராரு. Queen D8 மூலிமா இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்குறாரு. ஏன்னா பிளாக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. என்னதான் அவர் எக்ஸ்ட்ரா ரெண்டு பானை கொடுத்துருந்தாலுமே அவர் பீசஸை வச்சு கேமை வந்து சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்குறாரு கேமை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. பட் இந்த இடத்துல நெஷ்மதினோ சிம்பிளாக என்ன பண்ணுறாருனா D4 புஷ் பண்ணி இந்த பிஷப் மூலிமா ஒரு சூப்பரான செக் தராரு. இப்போ King F5 வராரு. இந்த இடத்துல King F5 பிளே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆக்சுவலாக King H5 பிளே பண்ணியிருக்கலாம். King H5 தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டானமோ. இந்த இடத்துல King H5 பார்த்தீங்கன்னா ஒரு ராயஷான புஷ் இருந்தா இந்த இடத்துல பிளாக் வந்து சர்வே ஆகலாம். பட் இருந்தாலுமே பிளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக ஆடணும். ஸோ நார்மலாக நம்மளுடைய கிங் இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஆடுறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம், அட்டாக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த இடத்துல ஒயிட் எப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா Queen டெக் C5 பிளே பண்ணிருக்கலாம். இப்போ Bishop E6 டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கேசல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி இந்த நைட்டை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டெவலப்பிங் மூவ்ஸ் பிளே பண்ணி நம்ம கேமை கொஞ்சம் சர்வே பண்ணிக்கலாம். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் என்ன பண்ணுறாருனா King F5 பிளே பண்ணுறாரு. King F5க்கு அப்புறமா இந்த இடத்துல கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா G4 புஷ் பண்ணுறாரு. ஸோ நெஷ்மதினோ பார்த்தீங்கன்னா G4 மூலிமா ஒரு சூப்பரான செக் தராரு. இந்த இடத்துல சப்போஸ் இந்த பானை வந்து பிளாக் டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம Rook G1 செக் தரலாம். Rook G1 செக்கு அப்புறமா திருப்பி King F5 வருவார். இப்போ திருப்பி Rook G5 செக் தரலாம். இந்த Rook G5 இந்த பிஷப் வந்து சூப்பராக கார்ட் பண்ணிட்டு இருக்காரு.
இந்த இடத்துல இப்போ பாருங்கள், கிங்குக்கு வந்து போகிறதுக்கு நிறைய ஸ்பேஸே கிடையாது. கிங் வந்து இந்த சென்டர் ஆஃப் த போர்டுக்கு தான் வந்தாகணும். ஸோ சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம். எனிவே சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வரலனா நீங்கள் வந்து உங்களுடைய குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுடைய குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து சிம்பிளாக F4 செக் வரும். இப்போ திருப்பி கிங் வந்து H5 வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயின் E7 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் E7 மூலிமா நம்ம இந்த G5 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி நம்ம த்ரெட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே ஒழிய பிளாக்கால் ஒரு இண்டிவிஜுவலான கேமை வந்து ப்ளே பண்ண முடியாது. இந்த ஒரு ரீசனால இந்த பானை கேப்சர் பண்ணாமல் பிளாக் என்ன பண்ணிட்டார்னா டேரெக்டாகவே ஒயிட்டோடைய கேம்புக்குள்ளே பூந்துட்டாரு. அவருடைய கிங் எடுத்துகிட்டு வந்து E4 போட்டுட்டார். இப்போ சிம்பிளாக குயின் டெக்ஸ் பானை இந்த இடத்துல ரூக் F8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரூக்கை வந்து செமி ஓப்பன் ஃபைலில் போடுறாரு பிளாக்கு. இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு ஒயிட்டு. கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ கிங் F3. ஸோ கிங் வந்து சேஃபாக இந்த F3 ஸ்கொயருக்கு வந்துட்டு இந்த பான் இப்போ கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாரு. பட் இந்த இடத்துல நெஸ்மதினோவா என்ன பண்ணுறாருனா H3 ப்ளே பண்ணுறாரு. H3 ப்ளே பண்ணி இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ B6 புஷ் பண்ணுறாரு. B6 புஷ் பண்ணி ஒயிட்டுடைய குயினை வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ குயின் C3 செக் வருது. குயின் C3 செக்குக்கு அப்புறமா பாருங்கள் கிங்குக்கு வந்து E4 தான் அவைலபிளாக இருக்குது. கிங்கால் வந்து F4 போக முடியாது. இங்கே பிஷப் இருக்கிறாரு. மற்றபடி கிங்கால் வந்து வேறு எந்த ஸ்கொயருமே போக முடியாது. ஸோ கிங் வந்து E4 வராரு. கிங் E4 வந்ததுக்கப்புறமா இந்த பொசிஷனில் வந்து குயின் C4 ப்ளே பண்ணுறாரு. குயின் C4க்கு அப்புறமா இந்த பொசிஷன்லேருந்து பிளாக் வந்து டோட்டலாக கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ குயின் C4உடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங்கை நம்ம D5 ஸ்கொயருக்கு வரவிடாமல் தடுக்கிறோம். அண்ட் கிங்கால் ஃபர்தராக F5 ஸ்கொயருக்கு வர முடியாது. இந்த பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டோட்டலாக கிங்கை பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய கேம்புக்குள்ளேயே அடக்கி வச்சுக்க போகிறோம். இந்த இடத்துல பிளாக் வந்து கேர்லெஸ்ஸாக வேறு ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரூக் E1 செக் தரலாம். ரூக் E1 செக்குக்கு அப்புறமா கிங் F3 வராருனா இந்த இடத்துல குயின் E2 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ அதனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக் வந்து கண்டிப்பாக இந்த பான் செயினை பிரேக் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் கிங்கால் வந்து இந்த F5 ஸ்கொயர் மூலியமாக எஸ்கேப் ஆக முடியும். ஸோ பிஷப் டெக்ஸ் G4 ப்ளே பண்ணலாம். திருப்பி பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணால் கூட இந்த இடத்துல இப்போ கிங் F3 வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த பானை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக நம்ம சிம்பிளாக இந்த பானை புஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிங்கை வச்சு இந்த பானை டேக் பண்ணாலுமே நம்ம திருப்பி இந்த D5 புஷ் பண்ணிக்கலாம். D5 மூலிமா இப்போ கிங்குக்கு ஒரு செக்கு. அண்ட் ஒயிட்டோடைய இந்த சென்டர் பான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அண்ட் நெஸ்மதினோவுக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பான் கூட இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த எல்லாமே முடியும் போது நெஸ்மதினோவுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெட்டீரியல் அட்வான்டேஜ் வரும். ப்ளஸ் நெஸ்மதினோவுடைய பொசிஷனும் நல்லாயிருக்கும். பிளாக்வுட் கிங் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து இந்த கேமை செக்மேட் பண்ணி வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த பொசிஷன்லேருந்து பிளாக் வந்து டோட்டலாக கேமையை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. நெஸ்மதினோ பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேருந்து பிளாக்கை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஃபைனலாக கேமையை பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.